Assalamualaikum. Hi everyone. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் முடிஞ்சி எல்லாரும் back to the form னு normal life routine க்கு திரும்பி இருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னோட டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? கொரோனா இப்போ களத்தில் இறங்கி பயங்கரமாக குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கு. கவர்மெண்ட்டும் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தீயாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களாகிய நம்மளும் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சமாவது ஒபே பண்ணணும். எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் இதே புராணம் தானான்னு யாரும் இரிட்டேட் ஆக வேணாம். உங்களுக்கு போர் அடிக்க கூடாதேன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மெசேஜை நான் உங்ககிட்ட டெலிவர் பண்ணுறேன். நமக்காக சேவை செய்கிற கவர்மெண்ட்டுக்கு நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைப்போம். இதுக்கப்புறம் பேக் டு த ஃபார்ம்னு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தேன். ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஜென்ரலாக இதுக்கப்புறம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்ன நீ நோம் பிடிச்சோம் அப்படியே தான் இருக்கா, வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்பாங்க. என்னமோ எங்ககிட்ட நம்ம போய் 1 மந்த் நான் டயட்டில் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்த மாதிரி கேட்பாங்க. ஆக்சுவலி நோம்பில் நமக்கு கட்டாயம் வெயிட் போடும். ஒய்? பிகாஸ் நம்ம நோம்பில் ஜூஸ் எடுத்துப்போம், அகரகர் எடுத்துப்போம். இது ரெண்டு விஷயமே நம்மளால் தவிர்க்க முடியாதது. அதில் அதிகமான சுகர் இருக்கும். ரெண்டாவது, சஹரில் நமக்கு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் பிடிக்கும். ஐ மீன் அதுதான் எடுத்துக்க முடியும் அந்த மாதிரியான டைமில். அதையும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. நோம் திறந்துட்டு ஒரு கிளாஸ் கஞ்சி கூட ஏதாவது ஒரு வடை சாப்பிடுவோம். இதுவும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நார்மல் டேஸு இதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ வந்து நோம் டைமில் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால கட்டாயம் நமக்கு நோம் டைமில் வெயிட் போடும். என்னம்மா அனுபவம் பேசுதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் எந்த ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணல, பட் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தை இங்கே நான் பதிவு பண்ணிக்கிடுறேன். இவ்வளோ நாள் நான் டீ காஃபியே குடிக்கல, பட் இன்றைக்காவது மில்க் காஃபி குடிக்கணும்னு ஆசையாக இருந்தது. பட் என்ன பண்ண, ஒல்லியானவங்களை பார்த்தா நான் பட்டிக்காட்டான் பஞ்சு மிட்டாயை பார்த்த மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அது மாதிரி நம்ம இனி பார்க்கக்கூடாது, நம்மளும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா மில்க் காஃபி பிடிச்சாலும் நான் வெறும் பிளெயின் டீ குடிக்க போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா இஷ்யூஸ் இருக்கிறதுனால சீரக தண்ணி சுட வச்சுட்டு இருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பிளைன் டீ ரெடியாக இருக்குது. இதை ரிலாக்ஸாக உங்கள் கூட பேசிகிட்டே குடிச்சிட்டு தான் நான் மற்ற வேலை பார்க்க போகிறேன். என் பேச்சை கேட்க ஆர்வமாக எல்லாரும் துள்ளி குதிச்சு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கள் ஊரில் 3 நாளுமே ஈத் கொண்டாடுவோம். 3 நாளைக்குமே ட்ரெஸ் எடுப்போம். 3 நாளுமே ட்ரெஸ் போட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸ்டாப் 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 இருங்க. முதல் ஈதுக்கு வானத்து கூட பேசுனீங்க, ரெண்டாவது மூணாவது ஈதுக்கெல்லாம் நீர் நில நெருப்புன்னு பஞ்சபூதங்களோடையும் பேசுவீங்களோ? அடைச்ச இந்த எடிட்டர் வேற. ஒரு வழியாக பிளைன் டீ குடித்து முடித்தாச்சு. அடுத்த வேலை என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் நோம்பாக இருந்ததுனால நான் வந்து ராகி அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் ரைஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் டயட்டில் இருக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை உங்ககிட்ட நான் சக்ஸஸ் ஆனால் ஷேர் பண்ணுறேன். பட் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுவேன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த மில்லட்டை நான் செக் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா இருக்கா, தேருமா, யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ இதை ரெடி பண்ணி வேற ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டன் தாளிச்சா பண்ணோம். இன்னைக்கு 2வது டேயில். ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரியாணி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்னொரு முறை சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரியாணி. ஸோ பிரியாணிக்குள்ள ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டு மேலே போய் பிள்ளைங்களை எழுப்பி செகண்ட் பெருநாளைக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாகி ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை என் ஹஸ்பண்டுக்கு அனுப்பி இப்படி நிறைய வேலை இருக்குது. வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சிட்டோம்னா பெரிய வேலை முடிஞ்சிடும். மேலே வந்து என் மகனை எழுப்பி அவனை குளிக்க வச்சு அவன் அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டு நீங்களே பாருங்க அவன் என்ன பண்ணான்னு. எனக்கு கொஞ்சம் சிப்ஸ் தான் ப்ளீஸ். அப்ப நீ திங்கிற சிப்ஸ் உனக்கு வராதா? கொஞ்சம் தாடா.
எங்கள் ஊரில் ஈதுக்கு ஒரு பெரிய கிரவுண்டில் நிறைய ராட்டினமெல்லாம் செட் பண்ணுவாங்க. படத்தில் திருவிழான்னு காட்டுவாங்கல்ல, அது மாதிரி பெரிய திருவிழா மாதிரி சூப்பர்பாக இருக்கும். ஸோ லாக்டவுன்னால் கடந்த 2 வருஷமாக அந்த மணல் மேடை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதை நாங்கள் மணல் மேடுன்னு சொல்லுவோம். வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோடதும் என் டாக்டரோட ஈது ட்ரெஸ்ஸு. செகண்ட் டேக்கும் தேர்டு டேக்கும் உள்ளது. ஸோ இது நாங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணல, முன்னாடியே என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது, இருந்தது புதுசாக. ஸோ இன்றைக்கி நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு வழியாக நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகி நெக்ஸ்ட் ஃபோட்டோ செக்ஷன் மேலே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கீழே வந்து நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, நம்ம சேனலில் நயன்தாராக்கு பிடிச்ச பிரியாணி எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. பிரியாணி சாப்பிடும்போது இந்த மாங்காய் ஜேம் ரெடி பண்ணுறது வழக்கம். ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியை இப்போ நான் சாப்பிட போகிறேன். எல்லாம் தயாராக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் வாயில் எச்சி ஊருன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பட் சாரி, நோ வே, ஜஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எச்சி துப்பிட்டு வந்து வீடியோவை பாருங்கள். உனக்கு பிரியாணியை பிடிக்கும்? பிரியாணி தான் என்னை விட என் மகன் பிரியாணியை ரொம்ப என்ஜாய் பண்ணான் அன்னைக்கு. உங்கள் எல்லாருக்கும் எங்கள் ஊரோட மணல் மேடு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதான் எங்கள் ஊரோட மணல் மேடு. எங்கள் ஊர் மக்கள் எந்தெந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலும் மணல் மேடுக்கு வர சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காது. ஏன் அப்படி? ஏன்னா மணல் மேடு இஸ் அன் எமோஷன். பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். ஸோ கீழக்கிற மக்கள் யாரெல்லாம் மணல் மேடை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க லைக் பட்டனை ஹிட் பண்ணிட்டு போங்க. எனக்கு இந்த மணல் மேடில் ராட்டின எல்லாம் ஆடுறதுலாம் விருப்பம் கிடையாது. பட் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கும், நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ மணல் மேடை காம்பன்சேட் பண்ணுற விதமாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு மொட்டை மாடியில் போய் பிள்ளைங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன ஸ்நாக்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுதான் இந்த மணல் மேலோட நிலை, ரொம்ப விரிச்சோடி போய் கிடக்கு கொரோனா இஷ்யூஸ்னால. ஸோ இதுதான் இன்ஸ்டன்ட் டார்ட்டு. இது வந்து முறுக்கு மாதிரி கடிச்சு சாப்பிடலாம் இந்த பவுலை. இந்த பவுல்குள்ளே தான் நம்ம ஃபில்லிங்ஸ் வைக்க போகிறோம். இது நார்த்து சைடு உள்ள ஸ்நாக்ஸு. ஸோ சவுக்கார்பேட்டில் நான் சென்னை போகும்போது இந்த பவுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ இதுக்கு நம்ம ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். பாயில் பண்ண பொட்டேட்டோவை நான் ஸ்மாஷ் பண்ணாமல் குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பொட்டேட்டோவை நம்ம மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஃபைனாக சாப் பண்ண கேப்சிகம், சில்லி மட்டும் உங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி 1/4 பாகத்தை இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஃபைனாக சாப் பண்ண மல்லியில் செடர் சீஸ் எங்கிட்ட இருந்ததுனால அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா 1 டீஸ்பூன். ஃபைனலாக உங்கள் டேஸ்ட்டுக்கேற்ப சாசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அட் லாஸ்ட்டாக மயனஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் நான் சவுக்கார்பேட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். இதை தட்டன்னு சொல்லுவோம்ல, அதுதான். உள்ள ஃபில்லிங்ஸ்க்கு நம்ம க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வேக வச்ச கார்ன் ஆட் பண்ணியிருந்தேன், ஸ்வீட் கார்ன். அவ்வளோதான், இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் கேட்கலாம், எங்கள் கிட்ட தான் அந்த கீழே உள்ள எடிபிள் பவுல் இல்லையே, அப்புறம் எப்படி இந்த ஃபில்லிங்ஸை வச்சு சாப்பிட முடியும் அப்படின்னு. அதுக்கும் நம்மக்கிட்ட ஐடியா இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஃபில்லிங்ஸை இந்த டார்ட் பவுலில் ஃபில் பண்ணிடலாம். இது வந்து நம்ம பானிபூரிலாம் சாப்பிடோம்ல, ஃபுல்லாக ஒரு பூரியை வாயில் வச்சு சாப்பிடோம்ல, அது மாதிரி தான் இது சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டார்ட்டு நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் ஃபிங்கரால் கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை. இப்போ இதை ஹோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு ஆயில் ஆட் பண்ணால் போதும். இப்போ டோவை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டோ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் பதத்தில் இருக்கணும். ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாவை நான் வளர்த்துக்க போகிறேன்.
ரொம்ப தின்னாக வளர்க்க வேணாம், ரொம்ப திக்காகவும் வளர்க்க வேணாம். இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ் மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை அந்த கிளாஸ் மேலே வச்சு ப்ரெஸ் கொடுத்து ஒரு பவுல் ஷேப்க்கு கொண்டு வாங்க. ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம் பவுல், ரொம்ப தின்னாகவும் இருக்க வேணாம். ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் கிளாஸை விட்டு வெளியில் கழட்டும் போது முறிஞ்சி போயிடும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக கிடைக்காது. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கிளாஸ்லேருந்து கலண்டு தானாக வர வரைய ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது உள்ளேயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ வீட்லேயே பவுலும் நமக்கு ரெடி. நான் பவுலை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு காட்டணுமேங்கிறதுக்காக செஞ்சு காமிச்சேன். இன்னொரு நாள் வேணால் பொறுமையாக நீட்டாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த பவுல்குள்ளேயும் நம்ம வச்சுருந்த ஃபில்லிங்ஸை ஃபில் பண்ணிடலாம். ஃபில்லிங்ஸ் நீங்கள் எது வேணால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் மொசரோலோ சீஸும் ஆனியனும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை ஏர்ஃபயருக்குள்ளே வச்சு நான் பேக் பண்ண போகிறேன். உங்கள் கிட்ட அவன் இருந்தால் கூட அதுக்குள்ளே வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். அவன் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. நார்மல் தோசை தவாவில் வச்சு மூடி போட்டு கூட சீஸ் மெல்ட் ஆகிற வரையே விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் மாங்காவை பார்த்தேன். மாங்காவை பார்த்ததோடு எனக்கு உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு இருந்துச்சு. அதுவும் மொட்டை மாடியில் கொண்டு போய் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ லாக்டவுன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இது மாதிரி ஃபுட் தான் நமக்கு இனி அடிக்கடி கேட்கும். ஸோ மாங்காயை கட் பண்ணி அதுக்கு உப்பு மிளகாய் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு மசாலா கார்ன் பக்கெட் வேறு கையில் சிக்கிச்சு, அதையும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்நாக்ஸையும் ரெடி பண்ணிக்கிட்டு மேலே கொண்டு போய் ஜாலியாக பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வட்டம் போட்டு உட்காந்து தான் மணல் மேடையில் பேசி சிரிச்சுட்டு இருக்கோம், பிள்ளைங்களை ஊஞ்சால் ஆட விட்டுட்டு. ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ணதுனால திருப்பி அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு விஷயத்த மொட்டை மாடியில் போய் நாங்கள் அன்றைக்கி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நான் என்ஜாய் பண்ணதை விட என் மக ரொம்ப என்ஜாய் பண்ணால் எப்படின்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், இனி ஆட்டம் பாட்டம் எல்லாம் க்ளோஸ். நான் ஆறு நோம்பு பிடிக்க போகிறேன். ஸோ அதுக்காக கேப்பையில் இடியப்ப பிரியாணி செஞ்சிட்டு இருக்கேன் சஹருக்காக. அன்டில் தென், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பை.